ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளோரானுடைய ப்ரீடிங்க்கு செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். இதுதான் இப்போதைக்கு தொட்டி இருக்க நிலமை. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு மேல் இந்த சைடு, ஃபீமேல் அந்த சைடு பிரித்து வச்சுருப்போம். ஸோ ஸ்டோன்ஸ் போட்டிருப்பேன், அந்த ஷீட் போட்டிருப்பேன் அடியில். ஸோ அது எல்லாமே அந்த ஷீட்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டோன்ஸ் நிறைய பேர் போடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்டோன்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் போட்டிருக்கேன் பர்சனலாக, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். தட்ஸ் இட். ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் க்ளீன் பண்ணி செட்டப் பண்ணுறத பார்ப்போம். அந்த தொட்டியில் இருந்த தண்ணியே நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, மேலோட்டை வந்து எடுத்து ஒரு பக்கெட்டில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையும் அந்த தண்ணியில் விடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தொட்டியில் இருக்க தண்ணியை மொத்தமாக கீழே ஊற்றி காலி பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் பழைய தண்ணி கண்டிப்பாக கொஞ்சமாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 30% அது இருக்கணும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த ஷீட்டை ஏன் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அழுக்கு எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ நம்ம தொட்டி வந்து க்ளீனாக இருக்கிறதுக்காக தான் நான் அந்த ஷீட் யூஸ் பண்ணுறேன். டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு இது நாட் ரெக்கவேட். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைல்ஸ் கல், அது டைல்ஸ் கல் ஏன் திருப்பி வச்சுருக்கேன்னா, எக்லே பண்ணுறதுக்கு அது மேலே பண்ணும் அப்படின்றதுக்கு வச்சுருக்கேன். மேபி அது மேலேயும் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் கிளாஸ்லேயும் பண்ணும். அந்த பிளாஸ்டிக் செடியாக வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, அது எதாவது ஹைட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலோ ஃபீமேலோ அது போய் கொஞ்சம் ஓரமாக உட்காந்து ஹைட் பண்ணிக்கும். ஸோ அதனால் அதை வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த பழைய தண்ணியை ஒரு 2-3 ஜிக்காவது ஊற்றுங்க. ஓகே, இதான் நம்ம ஃபீமேலு. இதை நம்ம ஃபஸ்ட்டு தொட்டியில் போட்டுடலாம். அடுத்து நம்ம மேலே பிடிச்சி போடுவோம். பத்திரமா பிடிச்சி போடுங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம உள்ளே விட்டாச்சு. ஜஸ்ட் எல்லாம் புதுசாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்போம்னா, நடுவில் டிவைட் பண்ணி இந்த சைடு வேணால் இந்த சைடு அவனுங்களை அவங்கள போட்டு வச்சுருப்போம். ஸோ புதுசாக இருக்கிறதுனால ஜஸ்ட் என்ன ஸ்டோன்ஸு எதுவுமே இல்லைன்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் செட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போது மேல் வந்து ஃபீமேலை கொஞ்சம் அடிக்குது, சண்டை போட்டுகிட்டு தான் இருக்குது. பட் ரொம்ப ஃபைட் பண்ணிச்சுன்னா நம்ம திருப்பி பார்ட்டிஷன் பண்ணி ஒரு ஹாஃப் டே வச்சுட்டு திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டால் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபைட் வரல, சும்மா ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ஃபைட் வந்துட்டு தான் இருக்குது. அந்த ஹைடிங் ஸ்பாட் நான் சொன்னாலே, அந்த பிளாஸ்டிக் செடி வச்சதுக்கு காரணமே அதுதான். ஸோ இப்போ அந்த இடத்துல போய் அந்த ஃபீமேல் அடி வாங்கிறதுனால போய் அதை ஹைட் பண்ணிக்கிது அதை. ஸோ அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம அதை ஹைடிங் ஸ்பாட் வைக்கிறோம். ஸோ அதை யூஸ்வலாக வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் எக்லே பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த எக்லேருந்து பேபிஸ் வரும்போதும் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.